அப்போ கண்ணா கவனிங்க, ஒரு மிகை முழுவை 88 வகுக்கும் பொழுது மீதி 61 கிடைக்கிறது. எது ஒரு மிகை முழுவை 88 வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. இது ஒரு பார்ட். அடுத்தது அதே மிகை முழுவை, அதே மிகை முழுவை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மிகை முழுவை 11 வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க. முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் செய்யலாமா? நமக்கு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் தெரியுமா தெரியாதா? யூக்ளிட் டிவிஷன்லமா ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். படிச்சிருக்கோமா படிக்கலையா? ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியது அல்லது சமம் மற்றும் பிஐ விட சிறியது. இப்ப இந்த மிகை முழு என்னது? ஏ ஈக்குவல் டு ஒரு மிகை முழு. ஒரு மிகை முழு என்னன்னு வச்சுக்கிறோம், ஏன்னு வச்சுக்கிறோம். அப்ப ஏ ஈக்குவல் டு எதால் வகுக்கும் பொழுது, 88 வகுக்கும் போது. அப்ப வகுக்கும் எண் என்ன? 88. புரியுதுங்களா? டிவைசர் ஏன்றது என்னது? டிவிடெண்ட், வகுப்படு எண். இது என்னது? வகுப்படு எண். 88 என்னது? வகுக்கும் எண். ரைட்டா? அப்ப 88 கியூ பிளஸ் மீதியா அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 61. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னது? 88 கியூ பிளஸ் 61. இப்ப ஃபர்ஸ்ட் இதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க, அந்த அமைப்பா எழுதியிருக்கீங்க. அதே மிகை முழுவை 11 வகுக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவை எதால வகுக்கணும்? 11 வகுக்கணும். ஏவை எதால வகுக்கணும்? 11 வகுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவை 11 வகுக்கணும்னா எதை 11 வகுக்கணும்? 88 கியூ பிளஸ் 61 நீங்க எதால வகுக்கணும்? 11 வகுக்கணும். ரைட்டுங்களா? இத தனித்தனியா பிரிச்சு எழுதிக்க. அதாவது இது வந்து என்னன்னா ஏ பை 11. இததான் நம்ம இப்படி எழுதுறோம். அதனால இது தேவையில்லை. புரியுதுங்களா? ஏ டிவைடட் பை 11 தான் இப்படி எழுதுறோம். 88 கியூ டிவைடட் பை 11 பிளஸ் 61 பை 11. இப்ப இந்த 88 கியூ அப்படின்றது, 88ன்றது என்னது? 11 வகுபடும். இல்ல எந்த எண்ண வேணாலும் நீங்க கொடுங்களேன், வகுபடும். இப்ப 88 பை 11, ஒரு 11 11, 8 11 88. இப்ப கியூன்ற இடத்துல 1 2 3 அப்படின்னு போடுவோம். புரியுதுங்களா? ஆனா இப்ப 11 வகுபடும் போது 88 கியூ டிவைடட் பை 11. இப்ப 88 பெருக்கல் 1 88, 88 பெருக்கல் 2 82 16, மீதி 1 82 16 16 1 17 டிவைடட் பை 11 போடுங்க. வருதா வரலையான்னு பாருங்க. எவ்வளவு வருது? ஓர் 11 11, மிச்ச 6 66 16. வருதா அடி கண்ணு? அப்ப இந்த கியூ இருக்கிற இடத்துல இந்த இது வந்து சும்மா 11 வகுபடுதாடுறது கேன்சல் பண்ணி காட்டினேன். புரியுதுங்களா? இப்ப 8 வருது நமக்கு இங்க கியூ இருந்ததுனால. இப்ப ஆனா நமக்கு என்ன, இந்த 88 பெருக்கல் கியூனா இந்த கியூ இருக்கிற இடத்துல எந்த என்ன போட்டினாலுமே எதால வகுபட்டுறோம்? 11 வகுபட்டுறோம். அதனால நமக்கு இப்ப இது தேவையில்லை. எதுதான் வேணும் மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு? 61 11 வகுக்குதான். அதே யூக்ளிட் டிவிஷன் லெமாதான். புரியுதுங்களா? என்னது? 61 இங்க எடுத்துக்கிறோம். ஏ இருக்கிற இடத்துல என்ன வருது? இந்த இடத்துல 61 இங்க கீழே போட்டுக்கலாம். நீங்க 61 ஈக்குவல் டு எதால வகுக்கிறோம்? 11 வகுக்கிறோம். எத்தனை 11 வரும்? 5 11 61. இப்ப 61ல இருந்து எதை கழிக்கணும்? 55 கழிக்கணும். 11 பெருக்கல் 5 என்னது? 55. 60ல 55 போச்சுன்னா 5, 5 ஒன்னையும் கூட்டினோம்னா என்னது? 6. அப்ப என்னது? 6. புரியுதுங்களா? எனவே therefore மீதி ஈக்குவல் டு 6. புரியுதுங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம் மீதின்னு? தெரியுதா? அவங்க கொடுத்திருக்கிறது அதே மிகை முழுவைன்றாங்க. அப்ப அதே மிகை முழுவைனும் போது ஏவை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இங்க. இந்த பாருங்க, இதுதான் ரைட்டுங்களா? அது டிவைடட் பைல வேணாம். ஆக்சுவலா இதெல்லாம் தேவையில்லை கண்ணு, இது புரிதலுக்காக செய்யறோம். இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நீங்க எழுதிக்கலாம். என்னது? 88 கியூ பிளஸ் 61 11 வகுக்க அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? 11 வகுக்க, அதுதான் இது. இத மேல எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? 88 கியூ பிளஸ் 61 எதால் வகுக்க? 11 வகுக்க.
சரியா டிக்க, நீ இது வந்து வகுபடும். என்ன நம்பர் போட்டாலும் இது என்ன ஆயிரும் மீதி இன்றி வகுபடும். இது என்ன வகுபடும் மீதி இன்றி வகுபடும். சரியா, அதனால நம்ம என்ன பண்றோம் 61-ஐ 11-ஆல் வகுக்க. நீ இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது, புரியுதுங்களா? இது வந்து புரிதலுக்காக எழுதுறது. நமக்கு ஸ்டெப் எது தேவைன்னா கவனிங்க, இந்த பாருங்க இந்த ஸ்டெப் கண்டிப்பா வேணும், புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் கண்டிப்பா வேணும். இது ஒன்னா இது எழுதிக்கலாம் அல்லது இதை எழுதிக்கலாம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ரெண்டு ஸ்டெப் வேணும், புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இதை வார்த்தையால எழுதிட்டு கூட டேரக்டா போல புரிதலுக்காக எழுதுறேன். ஏன்னா இதை வகுக்கணும் என்ன நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேன்னு உங்களுக்கு, அதனாலதான் இப்ப இதை எழுதியிருக்கேன். இதெல்லாம் தேவையே கிடையாது, புரிஞ்சுட்டீங்களா?